வெல்கம் டு சென்னை சினிமாஸ். செஞ்சி படத்தோட விமர்சனத்தை நம்ம அப்ப பார்க்கலாம். இந்த படத்தை ஏலியன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்குது. கணேஷ் சந்திரசேகர் படத்தை இயக்கி இருக்கிறாரு. படத்திற்கு எல்வி முத்து கணேஷ் இசையமைச்சிருக்கிறாரு. கணேஷ் சந்திரசேகர், கெசன்யா இவங்க முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரான்ஸ் நாட்டில இருந்து தன்னுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த பாண்டிச்சேரிக்கு வர்றாங்க கெசன்யா. பழங்கால பொருட்கள் அந்த வீட்டோட பாதாள அறையில இருந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கிறத அவங்க உணர்றாங்க. அங்க இருக்கிற ஒரு ஓலைச்சுவடிய திறந்து பார்க்கிறப்போ சில ஆவிகள் அதை சுற்றி வர்றதையும் கவனிக்கிறாங்க. சோ அதை பற்றி தொல்லியல் துறை ஆய்வாளராக இருக்கக்கூடிய கணேஷ் சந்திரசேகர் கிட்ட ஆலோசனை பண்ணி அவரையும் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அந்த ஓலைச்சுவடியில 1000 வருஷத்துக்கு முற்பட்ட புதையல் ஒன்று இருக்கிறதாக சொல்லி தகவல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க கணேஷ். சோ தன்னுடைய உதவியாளர் அதுக்கப்புறம் கெசன்யா இவங்களோட சேர்ந்து அந்த புதையலை தேடிக்கிட்டு போறாங்க. புதையல் அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதைன்னு சொல்லலாம். சோ அந்த மைய கதையோட கிளை கதைகளாக ஒரு கிராமத்துல இருந்து காட்டுக்குள்ள போகக்கூடிய சிறுவர்கள் சிறுமியே, அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ள தெரியக்கூடிய தீவிரவாதிகள்னு சொல்லி இந்த புதையல் சம்பந்தப்பட்ட கதையோட சேர்ந்து நகருதுங்க. படத்துல நிறைய காட்சிகள் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் போலவே வந்து நகர வச்சுட்டு இருக்குது. இங்கிலீஷ் டயலாக்ஸ் வந்து பேசக்கூடிய சீன்களுக்கு பேக்ரவுண்ட்ல தமிழ்லையும் ஒளிப்பதிவு செஞ்சு இங்கிலீஷும் தமிழும் கலந்து மிக்ஸ் ஆகி வர்றதெல்லாம் ரசிகர்களை குழப்புற அளவுக்கு இருக்கு. சோ அந்த இடங்கள்ல வசனம் வந்து சரியா புரிய மாட்டேங்குது. சினிமாவிற்குரிய இலக்கணமாக இருக்கிற திரைக்கதையா ஓரளவு யோசிச்சு இயக்கி இருக்கிறார் இயக்குனர் கணேஷ். புதையல, அதுக்கப்புறம் காடு, தீவிரவாதிகள், சிறுவர்கள் சரி படமாக்கி இருக்கிறது நல்லா இருக்கு. ஆனா தெளிவு இல்லாம இருந்துகிட்டு இருக்குது. வீட்டை விட்டு காட்டுக்குள்ள போய் தவிக்கிற காட்சிகளை காட்சிப்படுத்துறதுலயும் விறுவிறுப்பா நகர்த்துறதுலயும் இயக்குனர் கொஞ்சம் சொதப்பி இருக்காருன்னு சொல்லலாம். படத்துல சிறுவர்கள் மட்டும் இயல்பான நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ரஷ்ய நடிகை கெசன்யா அதே மாதிரி மற்ற நடிகர்கள் இவங்கெல்லாம் எப்படி நடிக்கிறதே தெரியாம நடிச்சிருக்கிறாங்களோன்னு தோணுது. முக்கியமா வசனத்தை நடிப்பாக வந்து வெளிப்படுத்தாம பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சு டீச்சர்கிட்ட ஒப்பிக்கிற மாதிரி ரசிகர்கள்கிட்ட வசனத்தை ஒப்பிச்சு இருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். காடும் காடு சார்ந்த இடங்களையும் ஒளிப்பதிவாளர் ஹரிஷ் ரொம்ப நல்லாவே படமாக்கி இருக்கிறார். சில இடங்கள்ல ஒளிப்பதிவு வேற லெவல்ல இருக்கு. லொகேஷன் செலக்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துகிட்டு இருக்குது. புதையல தேடி நிறைய இடங்கள்ல திரைக்கதை நகர்றதுனால எல்லா இடங்களையும் நல்லா ஒளிப்பதிவு செய்யணும்னு சொல்லி ரொம்ப மெனகெட்டு ஒளிப்பதிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சில இடங்கள்ல காடு போல இருக்கக்கூடிய செட்கள் எல்லாம் ரன்னாவே அமைச்சிருக்கிறாங்க. சோ கலை இயக்குனரும் நல்லா தன்னுடைய வேலையை வந்து படத்துல நிரூபிச்சு காமிச்சிருக்கிறாரு. சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கறதும் சினிமாவை இயக்கணும் அப்படிங்கறதும் பல பேருக்கு ஆசையாக இருக்கும். சோ அந்த ஆசை ஒரு சில பேருக்கு சீக்கிரம் வந்து வாய்ப்பாக கிடைச்சிடும், ஒரு சில பேருக்கு ரொம்ப வருஷம் கூட கழிச்சு கிடைக்கும். சோ இந்த படத்தோட இயக்குனரான கணேஷ் சந்திரசேகர் சின்ன வயசுல ஆசைப்பட்டத ரொம்ப வருஷம் கழிச்சு, அதாவது 60 வயசுலதான் நிறைவேற்றிட்டு இருக்காரு. செஞ்சி படத்தை அவரே தயாரிச்சு எழுதி இயக்கி கதாநாயகனாகவும் நடிச்சிருக்கிறாரு. குழந்தைகளை மையப்படுத்தி எடுக்கிறத கொஞ்சம் பெரியவங்களை கவர்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். சிறுவர்களுக்கான பிரத்யேகமாக படமாக படமாக்கி அதுல புதையல் காமெடிகள்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கூடுதலா தூக்கலா வச்சிருந்தா குழந்தைகள் கொண்டாடுற விதமாக இருந்திருக்கும். செஞ்சி குழந்தைகளுக்கான கோட்டை.